வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. மதுரையில் சுகாதாரத்துறையில் நிரந்தர பணி வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு போலி ஆணைகளை வழங்கிய விவகாரத்தில் இருவர் சிக்கியிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை சார்ந்தவர்களே போலி பணியாணையை வழங்கி மோசடியை அரங்கேற்றியது. எப்படி? தற்காலிக பணியில் இருப்போரிடம் பணி நிரந்தரம் பெற்றுத் தருவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்டு போலி நியமன ஆணைகளை வழங்கியவர்கள் இவர்கள்தான். போலீஸ் விசாரணையில் சிக்கியது எப்படி? மதுரையில் சுகாதாரத்துறையில் தற்காலிகமாக அரசு பணியில் இருப்போருக்கு நிரந்தர வேலை வாங்கித் தருவதாக கூறி போலி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. தற்காலிகமாக வேலை பார்த்து வருபவர்கள் நிரந்தர பணிக்காக காத்திருப்பவர்களை குறிவைத்து அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி கும்பல் போலி பணி நியமன ஆணைகளை வழங்கியிருப்பதும் அம்பலமானது. அரசு தரப்பிலிருந்து ஆணைகள் வழங்குவது போல மதுரை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் செந்தில்குமாரின் கையொப்பத்தை போலியாக பதிவிட்டு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது தெரிய வந்தது. மதுரை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் செந்தில்குமார் நடத்திய விசாரணையில் அதே அலுவலகத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வரும் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவருக்கும் போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நவீன் மூலம் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. காவல்துறை விசாரணையில் பணி நியமன ஆணை வருவதற்கு நவீன் யாரை அணுகினார், எவ்வளவு பணம் கொடுத்தார், ஆணை கிடைத்தும் ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என்பது குறித்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். முதல்கட்ட விசாரணையில் இந்த மோசடியை சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நபரே செய்திருப்பதாக தெரிய வந்தது. பணம் பெற்ற நபர் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் அதிர்ச்சி தகவலை நவீன் தெரிவித்தார். பணி நிரந்தரம் பெறுவதற்கு நவீன்குமார் 3.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக விசாரணையின் போது கூறினார். இன்னும் எவ்வளவு பேர் இதுபோன்று ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறித்தும் ஏமாற்றிய நபர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் மதுரை காவல் ஆணையரிடம் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அளித்த புகாரின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப நல பயிற்சி மையத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் பிரதீப் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் கார்த்திக் கண்ணன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுமார் 15 நபர்களிடம் பணம் பெற்று ஏமாற்றி உள்ளதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த குற்றத்தில் தொடர்புடைய மேலும் சிலர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் தா